தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். குட்கா விவகாரத்தில் உரிமைக்குழு அனுப்பிய நோட்டீஸுக்கு விதித்த தடையை நீக்கக்கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் சட்டமன்ற செயலர் சார்பில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை சட்டப்பேரவைக்குள் கொண்டு சென்றதாக மு க ஸ்டாலின் உட்பட 18 திமுக எம்எல்ஏக்களுக்கு உரிமை மீறல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. இதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுக சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிமன்றம் உரிமை மீறல் நோட்டீஸுக்கு 2 முறை தடை விதித்தது. இந்நிலையில் 2வது நோட்டீஸ் மீதான தடையை நீக்கக்கோரி சட்டமன்ற செயலாளர் உரிமைக்குழு சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. அதில் உரிமைக்குழு சட்டமன்றத்தின் ஒரு அங்கம் என்பதால் இது தொடர்பான விவகாரத்தில் நீதிமன்றம் தலையிட முடியாது என்று கூறப்பட்டுள்ளது. இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சட்டப்பேரவை குட்கா விவகாரத்தில் தமிழக அரசு அனுப்பிய உரிமை மீறல் நோட்டீஸை ரத்து செய்யக்கோரி திமுகவிலிருந்து நீக்கப்பட்ட கு க செல்வம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். 2வது உரிமை மீறல் நோட்டீஸை ரத்து செய்ய வேண்டி மு க ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக எம்எல்ஏக்கள் தொடர்ந்த வழக்கில் இடைக்கால தடை விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் கு க செல்வம் தொடர்ந்த வழக்கு நீதிபதி ரவிச்சந்திரபாபு முன்பு விசாரணைக்கு வந்தபோது அதனை வேறு நீதிபதி முன்பாக பட்டியலிட பரிந்துரை செய்தார். லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் உருவாக்கியுள்ள கோவிஷீல்டு தடுப்பு மருந்தின் 2வது கட்ட பரிசோதனை சென்னையில் மீண்டும் தொடங்கியுள்ளது. உலகம் முழுக்க நடந்த 2வது கட்ட பரிசோதனையின் போது ஒருவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. இதையடுத்து பரிசோதனை நிறுத்தி வைக்கப்பட்டது. தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று, பரிசோதனை முறையில் சில மாற்றங்களை செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டது. இந்நிலையில் இந்த பரிசோதனை மீண்டும் இந்தியாவில் தொடங்கியிருக்கிறது. இந்தியாவில் 16 இடங்களில் கோவிஷீல்டு மருந்து பரிசோதிக்கப்பட்டு வருகிறது. அதில் 2 மையங்கள் சென்னையில் அமைந்திருக்கின்றன. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை மற்றும் போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனையில் பரிசோதனை மீண்டும் துவங்கியுள்ளது. தமிழகத்தில் 300 பேருக்கு தடுப்பூசி செலுத்தி சோதனை செய்யப்பட உள்ளது. முதற்கட்டமாக 18 வயதிற்கு மேற்பட்ட தன்னார்வலர்களை தேர்வு செய்யும் பணி தொடங்கியது. செங்கல்பட்டு அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற ஆயுதப்படை காவலரை அடையாளம் தெரியாத நபர்கள் அரிவாளால் வெட்டி படுகொலை செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் பழைய சீவரம் பகுதியைச் சேர்ந்த இன்பரசு என்பவர் சென்னை புழல் சிறையில் ஆயுதப்படை பிரிவில் பணியாற்றி வந்தார். இவர் ஊருக்கு சென்றுவிட்டு தனது இருசக்கர வாகனத்தில் பணிக்கு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது இருசக்கர வாகனங்களில் பின்தொடர்ந்த நபர்கள் வாகனத்தை மறித்து இன்பரசை அரிவாளால் வெட்டியுள்ளனர். இதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆயுதப்படை காவலரை படுகொலை செய்த நபர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். சென்னை மடிப்பாக்கம் பகுதியில் சாலையில் அமர்ந்து மது அருந்தியவர்களை தட்டிக்கேட்ட தந்தை மகனை தாக்கும் வீடியோ வெளியாகியிருக்கிறது. மடிப்பாக்கம் ராமநகரில் அதே பகுதியைச் சேர்ந்த சிலர் சாலையில் அமர்ந்து மது அருந்தியுள்ளனர். அவ்வழியாக வந்த தந்தை மகன் இருவரும் அவர்களை தட்டிக்கேட்டதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்தவர்கள் தந்தையை தாக்கியிருக்கிறார்கள். தொடர்ந்து கல்லூரி மாணவனான அவரது மகன் அவர்களை கல்லை கொண்டு தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் மது குடிப்பவர்களுக்கு ஆதரவாக அதே பகுதியைச் சேர்ந்த சிலரும் கூடியதால் அவர்கள் இணைந்து தந்தை மகனை கண்மூடித்தனமாக தாக்கியுள்ளனர். இது தொடர்பான வீடியோ வெளியான நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பிலிருந்து புகார் எதுவும் அளிக்கவில்லை. அதே சமயம் மடிப்பாக்கம் போலீசார் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் அண்மையில் பெய்த மழையால் உருளைக்கிழங்கு விளைச்சல் அதிகரித்திருக்கிறது. மேல்மலை நடுமலை பகுதிகளில் 50க்கும் மேற்பட்ட மலை கிராமங்களில் உருளைக்கிழங்கு பயிரிடப்பட்டது. கடந்த சில மாதங்களாக பெய்த மழையால் பயிரிட்ட அனைத்து இடங்களிலும் உருளைக்கிழங்கு நல்ல விளைச்சலை கண்டுள்ளது. செண்பகனூர், ஐயர்கிணறு, பிரகாசபுரம், உப்புப்பாறை மெத்து உள்ளிட்ட பகுதிகளில் தற்போது அறுவடையும் துரிதமாக நடக்கிறது. வணிகர்களும் உருளைக்கிழங்கு கிலோ 45 ரூபாய் முதல் 50 ரூபாய் வரை விவசாயிகளிடமிருந்து வாங்கிச் செல்கின்றனர். நல்ல விலை கிடைப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சென்னையில் மொத்த மார்க்கெட்டில் வெங்காய வரத்து குறைந்துள்ளதால் விலை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. சென்னையில் உள்ள மொத்த மார்க்கெட்டில் வெங்காய வரத்து கடந்த வாரத்தை விட 25% அளவுக்கு குறைந்திருக்கிறது. இதனால் வரும் வாரம் வெங்காயத்தின் விலை 10 முதல் 15 ரூபாய் வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக வியாபாரிகள் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. தற்போது 50 ரூபாய் வரை விற்கப்படும் வெங்காயம் சில்லறை கடைகளில் கிலோ 80 ரூபாய் வரை விற்க வாய்ப்புள்ளது. அதே சமயம் வெங்காயத்திற்கு ஏற்றுமதியை மத்திய அரசு தடை செய்திருப்பதால் அடுத்தடுத்த வாரங்களில் வரத்து அதிகரித்து இந்த விலை குறையும் என்று வியாபாரிகள் கூறுகின்றனர். வெங்காயத்தைப் போலவே கேரட் வரத்தும் குறைந்துள்ளதால் சில்லறை கடைகளில் கிலோ 100 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. தக்காளி, உருளைக்கிழங்கு போன்றவற்றின் விலையும் உயர்ந்துள்ளது. கடலூர், நீலகிரி, சேலம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. அந்த மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, மதுரை, சிவகங்கை உட்பட 12 மாவட்டங்களிலும் புதுவை, காரைக்காலில் ஒரு சில இடங்களிலும் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏனைய கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். அடுத்ததாக 48 மணி நேரத்தில் நாகை, மயிலாடுதுறை, அரியலூர், திருச்சி உட்பட 18
மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரன் 80 ரூபாய் குறைந்து 38,160 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. ஒரு கிராம் தங்கத்தின் விலை 4,770 ரூபாயாக உள்ளது. வெள்ளி 1 கிராம் 10 காசுகள் விலை குறைந்து 62.30 காசுகளுக்கு விற்பனையாகிறது. கட்டி வெள்ளி 1 கிலோ 100 ரூபாய் குறைந்து 62,300 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிரிக்கெட் வரலாற்றில் இதுவரை இல்லாத